بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: بسم الله الرحمن الرحيم، الحمد لله رب العالمين. سنذكر الله جل وعلا الله نلية ما برم كرنيال இரண்டு வருடங்களுக்கு பின்னால் அல்ஹம்துலில்லாஹ் தடையேதும் இல்லாமல் தராவீஹினுடைய பகலும் இரவுமாய் பகலிலும் இரவிலும் அல்லாஹுவை நாம் வணங்குவதற்குண்டான ஒரு சந்தோஷமான ஏற்பாடோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரமலானில் இருந்து செய்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆன் நாம் திறந்தவுடன் கண்ணில் வருகிற முதல் வார்த்தை ஃபாத்திஹா சூராவினுடைய முதல் வார்த்தையாய் அல்ஹம்துலில்லாஹ் என்கிற வார்த்தை. இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹிடம் பேசுகிறவர்கள் கேட்பாங்க, யா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் நிறைய இடங்களில் நாங்களும் சொல்லிப் பழகிறோம், எல்லா இடங்களில் பார்த்தாலும் நிறைய அல்ஹம்துலில்லாஹ் என்கிற வார்த்தையை நாங்கள் அரசிலிருந்து நிறைய இடத்தில் பார்த்து கொண்டே வருகிறேன். யா அல்லாஹ், அந்த அல்ஹம்துலில்லாஹ் அதற்கென்று உண்டான ஒரு ஏதாவது ஒரு சிறப்பை சொல்ல முடியுமா என்று அல்லாஹிடம் கேட்கிறார்கள். இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தைக்கு ஏதாவது ஒரு அதை சொல்பவர்களுக்கு உண்டான கூலிகளை எல்லாம் நிறைய சொல்லியிருக்கிற குர்ஆனுடைய வார்த்தைகளை எவ்வளவோ வார்த்தைகளை துவங்குவதற்கு இருக்கிற பொழுது நீ ஏன் அல்ஹம்துலில்லாஹ் என்கிற வார்த்தையை கொண்டு நீ துவங்கினாய், அதற்கென்று ஏதாவது சிறப்பு சொல்லணும்னா ஹரிபாய் தான் கேட்டாங்க. அல்லாஹ் ஒற்றை சிறப்பாய் என்ன சொல்லுவாங்க இல்லையா, ஒரு முத்திரையான சிறப்பாய் அல்லாஹ் சொன்னா ஃபாத்திமா ஃபாத்திமுஹா. இந்த வார்த்தை நீங்க ஆரம்பத்திலையும் புலங்கலாம் கடைசிலையும் புலங்கலாம்னு, இந்த வார்த்தைக்கு நான் தனி சிறப்பு தெரியணும்னா இந்த வார்த்தையை நீங்க ஆரம்பத்திலும் புலங்கலாம், நீங்கள் கடைசியிலும் புலங்கலாம். உலகத்தில் எந்த மொழியை எடுத்தாலும் நமக்கு தெரிந்த மொழியை எதை எடுத்தாலும் சரி, ஏதாவது கடிதங்களை துவங்குறோம்னா பெரியவர்கள் எழுதுவோம், இல்லை யாராவது உறவு குறித்து எழுதுவோம், அல்லது ஜமாத்தாரனை எழுதுவோம். ஆனால் முடிக்கிறவளும் அதே வார்த்தையை கொண்டு முடிக்க முடியாது. முடிக்கிறவளும் என்ன விஷயம் முடிச்சுட்டு இதை தெரியப்படுத்துகிறேன், இதை உங்களுக்கு நான் சுற்றி காமிக்கிறேன், இதை எதிர்பார்க்க அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை கொண்டு முடிப்போம். ஆனால் எந்த மொழியை எப்படி நீங்கள் தேர்வு செய்தாலும் சரி, ஃபாத்திமுஹா நீங்கள் இந்த வார்த்தையை கொண்டு ஆரம்பம் செய்யலாம், ஃபாத்திமுஹா நீங்கள் இந்த வார்த்தையை கொண்டு முடிவு செய்யலாம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அது இப்ராஹிம் இஸ்லாம் அண்ணவர்களுக்கு சுட்டிக்காட்டுகிற அந்த அற்புதமான வார்த்தை குர்ஆனில் சொல்லும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வார்த்தையை எப்படியெல்லாம் ஆரம்பம் இறுதியாய் பயன்படுத்துகிறான் என்கிற சில நிகழ்வுகளையும் கூட குர்ஆன் மூலமாக நிறைய சுட்டிக்காட்டுவார்கள். மனிதனுடைய அறிவையும் மனிதனுடைய பசிக்கு உண்டான வயிறையும் படைத்து வைத்து நப்பையும் படைத்து வைத்து விட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நான் யார் என்று கேட்கிற கேள்விக்கு நாம் இறங்கி கேட்டிருப்போம். நப்சிடம் கேட்கிற பொழுது அது நீ தான் நான் நான் தான் என்று அல்லாஹிடம் திவராக கேட்கிற இடத்தில் அறிவை படைத்து அறிவுக்குண்டான அனைத்து ஆற்றல்களையும் கொடுத்த பொழுது அறிவு சொன்னது அல்ஹம்துலில்லாஹ் உனக்கே எல்லா புகழும் யா அல்லாஹ், உன்னை மிஞ்சுவதற்கு உனக்கு நிகராக இருப்பதற்கு உன்னை போன்ற ஒரு படைப்பை ஒரு சிறப்பை காட்டுவதற்கு உலகத்தில் எதுவுமே இல்லை யா அல்லாஹ் என்று அறிவு புகழ்ந்து பேசிய முதல் வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை கொண்டு அறிவு துவங்கியது. அல்லாஹ் சொல்லுவான் கேள்விக்கு பாருங்க, உலகின் சிறந்த பொருளாய் நான் மனிதனை தேர்ந்தெடுத்தேன்னா அவனுக்கு மட்டும்தான் அந்த அறிவினுடைய ஆறாவது அறிவு நாம் சொல்லக்கூடிய வார்த்தை சிந்தித்து யோசிக்கிற அந்த அறிவை எல்லாம் கொடுத்துருக்கிறோம்னா அவன் மட்டும்தான் படைத்து வைத்து அக்களும் நப்சும் அறிவும் ஆன்மாவும் போராடுகிற இடத்தில் அறிவுதான் முதலில் அல்ஹம்துலில்லாஹ் என்கிற வார்த்தையை கொண்டு துவங்கியது. அதனால் அது எண்ணத்திலே விருப்பமான இடத்தை பெற்றதினால் மனிதன் உயர்வான ஒரு இடத்தை அடைகிறான். துவக்கம் அல்ஹம்துலில்லாஹ் அது உயர்ந்து போனது. ஆதம் அலி இஸ்லாமை குறித்து அல்லாஹ் சொல்லுவான், ஆதமிற்கு நான் ரூஹை கொடுத்து கொண்டுதான் வந்தேன், அது அப்படியே ஏறி உடம்பில் ஏறி அந்த ரூஹை ஏற ஆரம்பித்து இடுப்பு வரைதான் வந்தது. எழுந்திருக்க நினைத்த மனிதர் தும்மல் வருகிற பொழுது அவராக சொன்னார் அல்ஹம்துலில்லாஹ் என்கிற வார்த்தையை அவர் சொன்னார், ஆதமுடைய சொல்லை நான் விரும்ப ஆரம்பித்தேன் என்று அல்லாஹ் சொல்லுவான். இப்போ ஆதமுடைய வார்த்தையை நான் விரும்பினேன், அவர் பேசிய வார்த்தை முதல் வார்த்தை துவக்கம் அங்கே சரியாய் அமைகிற இடத்தில் அந்த துவக்கத்திற்கு பின்னே அது கேள்வியெல்லாம் சுட்டி காட்டுவான். எங்கெல்லாம் அல்லாஹ் இதுவரை கொடுத்ததை நினைத்து அல்ஹம்துலில்லாஹ் என்று நாம் துவங்குகிறோமோ அங்கெல்லாம் அல்லாஹுடைய ரஹமத்தும் இன்னும் அந்த தொடர்ந்து நியமத்துகள் வருவதற்கும் இந்த அல்ஹம்துலில்லாஹ் வார்த்தை காரணமாயிருக்கும். நிறைய இடங்கள் நம்மை அறிய அவன் நம்முடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி யாராவது கேட்கும் போது அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்குன்னு வைப்போம், ஆனால் வீட்டுக்குள்ளே சின்ன சின்ன கசப்புகள் சின்ன சின்ன தண்டை இருக்கும், ஆனால் யாராவது கேட்கும் போது அல்ஹம்துலில்லாஹ் தோங்கி இருப்போம், அல்லாஹ் வாழ்க்கையை நிம்மதியாக ஓட வைத்திருப்பான்.
அறுபது எழுபது வருஷம் ஒன்னா கணவனை வாழ்ந்திருந்தாலும் சின்ன சின்ன சண்டைகள், துணக்குகள், கஷ்டங்கள், பிள்ளைகள் கொண்ட கஷ்டம், குடும்பத்தில் நெருக்கடி எல்லாம் வந்திருக்கும். ஆனால் உறவை பற்றி வெளியில் சொல்கிற பொழுது நாம் பேசுகிற இந்த அல்ஹம்துலில்லா வாழ்க்கையை சந்தோஷம் கொண்டு போயிட்டே இருக்கும். வியாபாரத்தில் நெருக்கடியாகவே இருப்போம், ஆனால் நமக்கு கொஞ்சம் வேண்டப்பட்டவர் இல்லை, நம்மளை பற்றி ஏதாவது குறை பேர் நினைக்கிறவர் எப்படிங்க இருக்கிறது, எல்லாருக்கும் ரொம்ப டல்லாக இருக்கிறாங்க, உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் பாதுகாத்துட்டு வரோம். இந்த வார்த்தை உள்ளத்துல உள்ள கஷ்டமாவே இருக்கும், வியாபாரம் நொடிஞ்சு போய் இருப்பாரு, வியாபாரத்தையே மாத்தலாம நினைப்பாரு, இல்ல ஊரை விட்டே போறாம நினைப்பாரு. திடீர் டர்னிங் பாயிண்ட், இவர் பேசின அல்ஹம்துலில்லா சுபோச்ச வார்த்தை வாழ்க்கையை மீண்டும் மேலோங்க செய்துவிடும். அந்த அல்ஹம்துலில்லாங்கிற வார்த்தை எங்கெல்லாம் துவங்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹுடைய ரஹமத்தை இழுத்து கொண்டு வருகிற வார்த்தை அந்த அல்ஹம்துலில்லாவில் இருக்கிறது. ஆனால் இதை துவக்கமா வைத்தாலும் சிறப்பு தான், அந்த ரஹமத்தை இழுத்து கொண்டு வருவதல்ல. விளக்கம் சொல்லுவாங்க, அந்த ஞாபகத்தை இன்னும் எப்படி எல்லாம் பெரிதாக்குவது என்பதற்கு அல்ஹம்துலில்லாங்கிற வார்த்தை நீங்க சொல்ல ஆரம்பிச்சுனா போதும், அந்த வார்த்தை நிறைய லாபங்களை கொண்டு வந்துவிடும். நாம் நிறைய பார்த்துருப்போம், நோயாளி விசாரிக்கிற ஒரு இடத்துல கூட அவரை பார்த்தா கொஞ்சமா தேடிட்டு வருவார், வீட்டை சண்டை பிடிப்பார், என்ன இந்த நோய் பெரிய பாடுபடுத்து அப்படி இப்படின்னு இருப்பார். ஆனால் யாராவது ஒருத்தர் விசாரிக்க வர இடத்துல பரவாயில்ல அல்ஹம்துலில்லா, நேற்றுக்கு இன்றைக்கி தேவையில்லை, போன வாரத்தில் இன்றைக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்ற இடத்துல அடுத்த நாளே எழுந்திருப்பார், அடுத்த நாளே எழுந்து நடக்க ஆரம்பிப்பார், அடுத்த நாளே தன்னுடைய வேலையை கவனிக்க ஆரம்பிப்பார். எப்படி மாற்றங்கள் என்று சொல்ல வருகிற இடத்தில் அல்லாஹ் சொல்லுவான், இந்த வார்த்தையில் பெரிய பாக்கியம், ஆரம்பமாய் துவங்கினாலும் அங்கே நிறைய ஞாபகம் கிடைக்கும், ஆரம்பமாய் துவங்கினால் நிறைய சந்தோஷங்கள் கிடைக்கும், கடைசியா இந்த வார்த்தையை பயன்படுத்தினாலும் அங்கும் நிறைய சந்தோஷங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டுமா? இந்த அல்ஹம்துலில்லா இந்த வார்த்தைக்கு ஒப்பா வேறு வார்த்தையே கிடையாது. அதனால நான் குர்ஆனுடைய 6666 வசனங்களை நான் எல்லாவற்றையும் சன்னம் சன்னமாக 23 வருஷமா இறக்கி வச்சாலும் கூட எந்த வார்த்தை முதலில் இடம்பெற வேண்டும் என்பதை நான் முடிவு செய்கிற இடத்தில் இந்த வார்த்தையை நான் தேர்ந்தெடுத்தேன்னா, குர்ஆனை துவங்குகிற ஒரு மனிதன் அவன் கஷ்டத்தோடும் துவங்கலாம், தண்ணீரோடும் துவங்கலாம், தன் தேவை எதிர்பார்த்தும் துவங்கலாம், தன்னுடைய ஆசையோடும் துவங்கலாம், தன்னுடைய வறுமைகள் நீங்குவதற்காய், தன்னுடைய கஷ்டங்கள் நீங்குவதற்காய், முசீபத்து நீங்குவதற்காய், உள்ளத்தில் எவ்வளவோ தேட்டங்களோடு துவங்கலாம். துவங்குகிற அவன் அல்ஹம்துலில்லா என்று சொல்ல வாழ்ற வார்த்தை அது எனக்கு பிடிச்சி போச்சுன்னா அன்னோட முசீபத்தை அதை விலகி ஓடிவிடும். அல்லாஹ் அக்பர். அந்த வாக்கியத்தை அல்லாஹ் இப்ராஹிமை ஒற்றை வார்த்தையை உணர்த்தி காட்டினா இந்த மாதிரி வார்த்தை நீங்க எங்கிட்டேனா கிடைக்காது. உலகத்தில் எப்படி துவங்க நினைச்சாலும் நீ துவங்கலாம், ஆனால் முடிக்கிறவர்கள் அந்த மாதிரி முடிக்க முடியாது. அல்லாஹ் நமக்கு அந்த வாழ்க்கையில் அந்த பாக்கியத்தை இந்த ரமலானை தர வேண்டும், குர்ஆனை நாம் திறக்க வேண்டும், திறக்குகிற அந்த இடம் முதலில் அல்ஹம்துலில்லா என்றே நாம் துவங்குவோம். இந்த அல்ஹம்துலில்லா வாழ்வில் எல்லா கடந்து வருகிற முசீபத்தை நீக்குவதோடு இனி வருகிற காலங்களையும் சந்தோஷமாய் அவனுடைய பொருத்தத்தோடு இதாயத்தோடு ஆபியத்தோடு என்று நாம் தேடுகிற எல்லா கனவுகளின் லட்சியங்களின் பாதையையும் துவக்குவதற்கு கையில் இருக்க வேண்டியது அருள்மறை தான். அந்த வார்த்தை முதல் வார்த்தை நம்முடைய இல்லங்களை அல்ல, நம்முடைய உள்ளங்களை மட்டுமல்ல, ரப்புடைய நேரடி தொடர்போடு அந்த வார்த்தை சங்கமிக்க வேண்டும். அல்லாஹ் அந்த வாக்கியத்தை தர வேண்டும். இப்ராஹிம் கான் அல்லாஹ் சொன்னாஹா, அதுதான் ஃபாத்திஹா, அதனுடைய ஆரம்பம். நீங்கள் இறுதியாக பயன்படுத்தினாலும் அதை நீங்கள் வெற்றி தான முடியும். அதுவும் குர்ஆனுக்குள்ளே நான் நிறைய உதாரணங்களாக பயன்படுத்தியிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவான். நூஹ் அலைஹிஸ் ஸலாமுக்கு 950 வருடங்கள் வாழ்ந்து 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 கஷ்டங்களை சந்திக்கிற போது கப்பலை கட்டுங்க, நாம் கப்பலை கட்டி நிப்பாட்டி வச்சோம்னா மக்கள் அவ்வளோ கீழே பண்ணாங்க, பெரும்பாலாரு நான் நிறைய கேட்பட்டிருப்போம், கப்பலை கட்டி பாட்டு கப்பலை இழுத்துட்டு போக போறீங்களா, இங்கே தண்ணியாக இருக்குன்னா நிறைய கிண்டல் பண்ணுறாங்க. அல்லாஹ் நான் எதையும் காதில் போடாதீங்க, கப்பல் கட்டுங்க. கப்பல் கட்டி அங்கே வெள்ளம் வருகிறது, வெள்ளம் வந்ததற்கு பின்னால் வெள்ளத்தின் அடையாளம் என்ன, அது முடிவு என்ன, எல்லாமே நிறைய எல்லாம் பேசுவாங்க. சொல்லி அல்லாஹ் சொல்லுவான், நீங்க வண்டியை துவக்குகிற பொழுது பிஸ்மில்லாஹி மஜ்ரிஹா வமுர்சாஹா என்று சொல்லி வண்டியை துவக்குங்கிற இல்லை அல்ல, எப்படியெல்லாம் நடக்கணும், எத்தனை பேர் ஏற்றணும், 80 கொண்ட வெறும் 950 வருஷம் வாழ்ந்தவங்க இருக்கலாம், 80 மனிதர்களோடு தான் புறப்பட்டார்கள், அங்கிருந்து தான் அடுத்த மனிதர்களுடைய சந்ததியை துவங்க ஆரம்பித்தது. நாம் வருகிற தலைமுறை தொட்டாலும் அந்த 80 விளையாடிக்கும், அந்த 80 பேரோடு தான் உலகத்தின் அடுத்த ஒரு தலைமுறையெல்லாம் உருவாக்க, அடுத்த உலகத்தையே உருவாக்கினால்தான். அப்படி சொல்லி அனுப்பும் பொழுது அல்லாஹ் மறக்காம ஒரு வார்த்தை சொல்லுவான், சூரத்து முஹம்மின் 18 பார்த்து அற்புதமா அல்லாஹ் சொல்லுவான், நீ கிளம்பிட்டீங்க, கிளம்புவது மட்டும்தான் உங்களுக்கு பிஸ்மில்லாஹி மஜ்ரிஹா வமுர்சாஹா, இதனை கொண்டு செல்லுவதும் நீ இதை நீட் இந்த பிரயாணத்தினுடைய நீட்டத்தை கொண்டு செல்வதெல்லாம் பிஸ்மில்லாஹி, இது உன் பெயரை கொண்டு போவது நிறைந்து கிளம்பிடுங்க, ஏன்னா இது வெள்ளம் அல்ல, உலகத்தின் அழிவு, இந்த அழிவில் இருந்து காப்பாற்றப்படுவதற்கு உங்களை மட்டும் நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன், இந்த 80 பேரை தேர்ந்தெடுத்துருக்கிறேன், இந்தந்த உயிரினங்களை தேர்ந்தெடுத்துருக்கிறேன், நீங்க போயிட்டே இருங்க சொல்லி அல்லாஹ் சொல்லுவான். ஒரு நேரம் வரும், அந்த நேரத்தில் போய் நீங்கள் ஒரு தரையிலம் தெரிந்த ஒரு இடத்துல போய் முட்டிக்கிட்டு நிற்பீங்க,
நிற்கிற பொழுது அல்லாஹ் பைதத்தை வைத்த அந்த ஓமம் மாக்க நீங்களும் அந்த கப்பல் இருக்கிற அத்தனை பேரும் நம்ம சேஃப் ஆயிட்டோம், நம்ம பாதுகாப்பா வந்துட்டோம் அப்படின்னு தெரிஞ்சிட்டீங்கன்னா முதலில் இறங்கிய உடனே குரில் அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா இந்த வார்த்தையை சொல்லி நீங்க உங்களுக்கு பிரயாணத்தை முடிச்சு வைங்க. அல்லாஹ் உலகத்தின் ஒரு அழிவையே கொடுத்து விட்டு அழிவிற்கு பின்னால் ஒரு சந்ததி வருகிற கடைசி எல்லையே எல்லாம் சொல்லுவாங்க. அந்த எல்லையில் இருந்து சுலமாயிலே வாழ்க்கையில ரொம்ப நெருக்கடி நிற்கிறார், இது கடைசி எனக்கு வாழ்க்கையில வழியே தெரியலைங்க, போய் சேர்ந்துட்டாலும் பரவாயில்லைன்னு நினைக்கிறது சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நெருக்கடியில் நிற்கிற பொழுது அடுத்த டர்னிங் வாங்கி தோங்கணுமா அல்லாஹ் சொல்றான் அல்ஹம்துலில்லான்னு சொல்லுங்க, உங்களுக்கு அடுத்த டர்னிங் வாங்கி கிடைக்கும். நீங்களும் உங்க கூட இருக்கிற எல்லாருமே போய் உடனே நிற்பீங்க. அந்த நிற்கிற இடத்தில் உங்களுக்கு இது வாழ்வதற்கு கடுமையான பூமி தான் தெரியுதா, நீங்க இறங்குங்க. இறங்குகிற போது எல்லோரும் அல்ஹம்துலில்லான்னு சொல்லிட்டு இறங்குங்க, உங்களுடைய அடுத்த தலைமுறையின் வாழ்க்கையை சிறப்பாய் தோங்கினாலும் அப்ப முடிவையும் அல்லா பாதுகாக்கிற இடத்தில் அல்லா சொல்லுவான் ஆரம்பத்தையும் பாதுகாப்பது அல்ஹம்துலில்லா குர்ஆனை திறந்து நீங்க சொல்லுங்கள். அதனால்தான் குர்ஆனை முடிக்கிற பொழுதும் நாம் பிஸ்மில்லா என்று சொல்லி நாம் முடிக்கிற பொழுதும் அல்ஹம்துலில்லா தம்மத் பில் கைர் என்று நாம் முடிக்கிறோம் எனில் அந்த வார்த்தைக்கு பின்னே நம்முடைய வாழ்வில் நிறைய மாற்றங்களுக்கு இந்த அல்ஹம்துலில்லா என்ற வார்த்தை காரணமாக இருக்கிறது. அல்லா குர்ஆனில் சொல்வான் சுவனவாதிகள் யாரை மட்டுமே எல்லாரும் ஒருபோல் எழுவி நிற்கிறாங்க, எழும்பி நிற்கிற அவர்களுக்கு மக்களுடைய வேதனை பெரிதாக தெரிகிறது. கேள்வி எனக்கு நான் ஆரம்பிக்கலேங்கிறதே பெருசாக தெரியுது. கேள்வி எனக்கு நான் ஆரம்பிக்கிறேன்னா எப்படி நான் கொண்டு போகணும்னு பெருசாக தெரியுது. அந்த கேள்வி எனக்கு நான் கடந்து வருகிற பொழுது இனிமேல் சராசு முஸ்தகின் பாலம் இருக்கிறது, நீதான் தராசு இருக்கிறது, அல்லாஹுடைய கேள்வி எனக்கு எல்லாம் இருக்கிறது என்று நிறைய உங்களுக்கு முன்னால் கஷ்டங்கள் கஷ்டங்கள் என்று நிறைய கஷ்டம் தெரியுது. அதெல்லாம் கடந்து என்னுடைய கிருபையினால் நீங்க தப்பிச்சிட்டீங்கன்னா அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான் சுவனவாதிகள் சுவர்க்கத்தில் கால் வைத்த உடனே அவர்கள் பேசிய வார்த்தை வகால் அல்ஹம்துலில்லா அல்லதி அஸ்ஹபன்னல் ஹசன். எவ்வளவோ கஷ்டம் இருந்துச்சு அத்தனையும் கடந்து எங்களை நிம்மதியா கொண்டு சொர்க்கத்தில் கால் வைக்க வச்சுட்டீங்க அல்லாஹ் அல்ஹம்துலில்லா என்று இறுதியாய் பேசிய வார்த்தையும் அல்ஹம்துலில்லா அல்லாஹ் குர்ஆன். ஆரம்பமாய் பேசிய வார்த்தையும் அல்ஹம்துலில்லா, இறுதியாய் சூழவாதிகள் பேசிய வார்த்தையும் அல்ஹம்துலில்லா. அப்படியானால் ஆரம்பமும் இறுதியும் நீங்கள் எப்படி புரட்டி போட்டாலும் வாழ்க்கை எப்படி உங்களை திருப்பி போட நினைத்தாலும் அல்ஹம்துலில்லா என்று ஆரம்பியுங்கள், அல்ஹம்துலில்லா என்று முடித்து வையுங்கள். இந்த ரெண்டு வார்த்தைக்கு மத்தியில் நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டங்கள் இருக்குதுங்கிறாங்க. அதனால்தான் குர்ஆனை கூட நான் அல்ஹம்துலில்லா என்கிற வார்த்தையை கொண்டு துவங்கினேன் என்று சொல்லுகிற இடத்தில் இப்ராஹிம் அற்புதமாய் அசந்து சொல்லுவார்கள், இந்த வார்த்தை எவ்வளவு தூரம் நீ தேர்ந்தெடுத்திருந்தால் இந்த வார்த்தை வெளிப்படுகிற இடத்தையும் ஆளுநரை தான் தேர்ந்தெடுத்திருப்பேன், இந்த வார்த்தை முற்று பெறுகிற இடத்தையும் யாரும் சொல்லக்கூடாது, மனிதன் தான் சுருக்கத்தில் நுழைஞ்சு சொல்லணும்னு சொல்லி இந்த வார்த்தையை ஆரம்பத்தின் இறுதி எவ்வளவு அற்புதமாக நீ தேர்ந்தெடுத்திருக்கிறாய் இறைவா என்று இப்ராஹிம் தான் பேசுகிறார். அந்த வார்த்தைக்கு பின்னே குர்ஆனுடைய நிறைய ரகசியங்கள் பொதிந்திருக்கிற வார்த்தையில் அல்ஹம்துலில்லா என்கிற வார்த்தை நிறைய ரகசியங்களை நம்முடைய வாழ்வினுடைய நிறைய கஷ்டங்களை நம்முடைய வாழ்வில் நிறைய தேடல்களுக்கு அல்ஹம்துலில்லா பதில் இருக்கிறது. நாம் சொல்லுகிற வார்த்தையில் வேறு வார்த்தை பேசுவதை விட யார் கேட்டாலும் அல்ஹம்துலில்லா என்று சொல்வதாக இருந்தால் நபீர் பெருமானா சொல்ல சொல்வாங்க அல்லவா, யார் காலையில் முழிக்கிற பொழுது ஒரு மனிதன் கடந்து வருகிற பொழுது யாரா கேட்டா அல்ஹம்துலில்லா அல்லாஹ் நீ காலை குழி சந்தோஷமாக இருக்க செய்திருக்கிறான் என்று நாம் சந்தோஷமாக ஒரு வார்த்தையை சொன்னார் அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான், இவனுக்கு நான் கஷ்டத்தை கொடுக்கலாம் என்று நினைத்திருந்தேன் ஆனால் துவங்குகிற பொழுதே அவன் கஷ்டத்தை மறந்து அல்ஹம்துலில்லா என்று துவங்குகிறான் வாழ்க்கையை சந்தோஷமாய் துவங்கட்டும் என்று அல்லாஹும் அந்த சந்தோஷத்தை ஆமோதிக்கிறான் என்று சொன்ன வார்த்தையில் நம்முடைய ரமலானும் அல்ஹம்துலில்லா சந்தோஷமாய் துவங்க செய்திருக்கிற ரப்புல் ஆலமீன் அந்த ரமலானின் கடைசி வரை நிறைய அல்ஹம்துலில்லாவை அல்லாஹ்வு நமக்கு தருகிற முசீபத்தை நீக்கி வைப்பதிலிருந்து நம்முடைய நாட்டங்களை நிறைவேற்றி தருவதிலிருந்து நோன்பாளிகளுக்கு நாம் உதவி செய்ய முடிவதிலிருந்து நம்முடைய இரக்க குணத்தை வெளிப்படுத்துவதிலிருந்து அல்லாஹ்விற்காக நம்முடைய கடமைகளை எல்லாம் சரியாய் நிறைவேற்றிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கிற இடத்தில் எல்லாம் அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா என்று நாளுக்கு பல முறை சொல்லி வைப்போம். அந்த அல்ஹம்துலில்லா ஒவ்வொன்றும் நம்முடைய தலைமுறைகள் வரை பாதுகாப்பை பெற்றுத் தரும், வரக்கத்தை பெற்றுத் தரும், அல்லாஹ்விடத்திலிருந்து சுபிட்சமான வாழ்விற்குண்டான அடித்தளங்களை இதை பெற்றுத்தருக்கும் பாக்கியமாய் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரமலானின் ஆரம்பத்தை துவங்கி இருக்கிற நமக்கு கடைசி வரையும் சந்தோஷத்தோடும் இபாதத்தினுடைய மன நிறைவோடும் அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொண்டிருக்கிறான் என்கிற அந்த உணர்வை தருகிற ஒரு இடத்தோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரமலானின் கடைசி வரை அல்லாஹ் நம்மை அழைத்து செல்கிற பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் அமைத்து தந்தல் வாலிபானா என்று நல்ல வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.